நீங்கள் இப்போ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் ஆமான்னு பதில் சொல்லியிருந்தாலோ இல்லைன்னு பதில் சொல்லியிருந்தாலோ அது இந்த வீடியோவோட டாபிக் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆமான்னு சொல்லியிருந்தா ஏன் சந்தோஷமாக இருக்கீங்க? இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏன் சந்தோஷமாக இல்லை? இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா மேபி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியலாம். ஸோ நம்ம ஏன் சந்தோஷமாக இருக்கோம், ஏன் சந்தோஷமாக இல்லை, இந்த சந்தோஷம்னா என்ன, அது எங்கேருந்து வருது, இப்படிப்பட்ட ஃபிலாசபிக்கலான சில கேள்விக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்காக, கொஞ்சம் நியூரலாஜிக்கலாக, கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு பதிலை பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன், நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன், நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சிக்மண்ட் ஃப்ரெட் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட், இன்றைக்கி இருக்கிற சைக்காலஜிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு தத்துவத்தை சொல்கிறார், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்கிறான்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு அதை செய்கிறதுனால சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றது மட்டும்தான். ஒரு விஷயத்தை அவன் செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறான்னா அதை செய்யாமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதை செஞ்சால் அவனுக்கு வலி கிடைக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதை இன்னி வரைக்குமே நிறைய சைக்காலஜிஸ்ட் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, பெயின் ப்ளஷர் ரூல் அப்படின்னு இன்னி வரைக்குமே நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை இன்னும் ஆழமாக நம்ம பார்த்து இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான காரணம் அதன் மூலிமா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம ஆழமாக பார்த்தோன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போம். அது என்னென்னா நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செயலை மட்டும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறது மூலியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம செய்யணும்னு நினைக்கிற செயலை எப்போ செய்கிறோமோ அப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் நான் சுற்றி பார்க்குறேன் அப்படின்னா அதன் மூலியமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு வீடியோ கேம் விளையாடணும்னு நான் நினைக்கிறப்ப வீடியோ கேம் விளையாடுறேன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு படிக்க பிடிக்கல அந்த சமயத்தில் என்ன யாராவது படி படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு வலி கிடைக்கும். எனக்காக படிக்கணும் அப்படின்னு பிடிக்கிறப்ப நான் படித்தேன்னா சந்தோஷம் கிடைக்கும். நம்ம செய்கிற செயல் மட்டும் இல்லாமல் வெளியில் நடக்கிற நிகழ்வுகளும் நம்ம எதிர்பார்க்குறப்படி நடந்ததுன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இவங்க இப்படி தான் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு நான் எக்ஸாமில் ஒழுங்காக படிக்கல ஒழுங்காக எழுதலை இருந்தாலும் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பாஸ் ஆகிட்டோன்னா நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு நிகழ்வு வெளியில் நடக்கிறப்ப இல்லை நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒரு செயலை நம்ம செய்கிறப்ப நமக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதை இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரப்போகிறேன், அது உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்பையோ இல்லை ஸ்கூல் போகிறப்பையோ இல்லை காலேஜ் போகிறப்பையோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி உங்களோட 2 காலையும் நீங்கள் இழக்கணுமா? இந்த 2 எது உங்களுக்கு வேணும்? இதுலேயும் 2 எது வேணுன்றத முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே 10 கோடி ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்ற பதில தான் தேர்ந்தெடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா எனக்கு 10 கோடி ரூபாய் கிடைச்சா என் வாழ்க்கை சொகுசாக இருக்கும், நான் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் என்னோடய 2 காலையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னா அது என்னோடய ஃப்ரீடமை டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிவிடும், என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வலி அது கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை இந்த 2 விஷயத்தையும் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு டான் கில்பர்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா லைஃப்பில் நிறைய லாட்ரி ஜெயிச்ச சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட லைஃப்பை ஃபாலோ பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட 2 காலையும் இழந்திருக்காங்களோ அப்படிப்பட்ட சில நபர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களையும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்க லாட்டரி ஜெயிச்சதுக்கு அப்புறமோ இல்லை அவங்களோட காலை இழந்ததுக்கு அப்புறமோ ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் 2 பேர்கிட்டையும் நீங்கள் லைஃப்பில் இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் 100% உங்கள் லைஃப்பில் எத்தனை சதவீதம் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற ரேட்டிங்கை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. லாட்டரி ஜெயிச்சு ஒரு 5 வருஷம் கழித்து அவங்க எத்தனை சதவீதம் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அதே அளவு சந்தோஷத்தை தான் 2 காலையும் இழந்தவங்க 5 வருஷம் கழித்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு இது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்குது. நம்ம லைஃப்பில் எது நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ, எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கணும், எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கிறப்ப தானே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சிக்மண்ட் ஃப்ரெட் சொன்னார். அப்படி பார்த்தா நம்ம நிறைய பணத்தை ஜெயிக்கிறப்ப தான் நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கணும்,
கால் போனதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கக்கூடாதே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இந்த கேள்விக்கான பதில், இந்த ஸ்டடியிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் எனக்கு இது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறப்ப அது நடந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்க தான் செய்யும். இது எனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா அது நமக்கு வலியை தரதான் செய்யும். ஆனால் இந்த சந்தோஷமோ இந்த வலியோ அது நடக்கிறப்ப மட்டும்தானே தவிர, அது நடந்து பல வருஷத்துக்கோ இல்லை லைஃப் லாங் அந்த வலி நமக்கு இருக்க போகிறதில்லை. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும், எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு பரிசு தராங்க அதுவோ, யாரோ ஒருத்தவங்க கிஸ் தராங்க அதுவோ, இல்லை யாரோ என்ன ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அதுவோ, அதன் மூலியமாக எனக்கு சந்தோஷமோ இல்லை வருத்தமோ கிடைக்குது அப்படின்னா, அந்த சந்தோஷமோ அந்த வருத்தமோ உண்மையாக அந்த நிகழ்வு கூடையோ இல்லை அந்த பொருள் கூடையோ இருக்கிறது கிடையாது. அந்த நிகழ்வு நமக்கு நடக்கணுமா வேணாமான்றத நம்ம மூளை எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்றத பொறுத்து சந்தோஷத்தையோ வருத்தத்தையோ அந்த மூளை தான் தருதே தவிர, அந்த நிகழ்வோ அந்த பொருளோ தரதில்லை அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஹாப்பினஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னல் திங் கிடையாதுன்றது தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறதே கிடையாது, நம்ம மூளையிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும், ஒரு நிகழ்வு நடக்கணும்னு நினைக்கிறப்ப அது நடந்ததுன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் லைஃப் லாங் அந்த சந்தோஷத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்காது அப்படின்றத ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என் வாழ்க்கையில் இது நடந்துடவே கூடாது, இது நடந்தால் நான் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன், என் ரெண்டு காலம் போயிடுச்சுன்னா லைஃப் லாங் நான் சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்துட்டாலுமே கூட அதுக்கப்புறம் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும், உங்கள் மூளையால் உங்களுக்கு சந்தோஷத்தை தொடர்ந்து கொடுக்கவும் முடியுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்னா, சில நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க முன்னாடி ஒரு 10 பொருட்களை காட்டுறாங்க. இந்த 10 பொருட்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நம்பர் 1 அப்படின்னும், பிடிக்காத ஒரு பொருளை நம்பர் 10 அப்படின்னும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரேட்டிங் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐஃபோன் காட்டுறாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு ரொம்ப வேணும், இது நம்பர் 1. ஒரு கேமரா காட்டுறாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது நம்பர் 2. ஒரு புக்கை காட்டுறாங்க, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இது நம்பர் 10 அப்படின்னு ரேட்டிங் நீங்கள் பண்ணணும்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அந்த ரேட்டிங்கை பண்ணி முடிச்சுட்றாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கொடுத்த ரேட்டிங்கில் 4வது இடத்துல இருக்கிற பொருளோ இல்லை 5வது இடத்துல இருக்கிற பொருளோ, இந்த 2 பொருளில் உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி 4வது பொருளை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ரேட்டிங் என்னென்னா, 4வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், 5வது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க கொடுத்த ரேட்டிங். 4வது எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு திரும்ப அதே 10 பொருளை காட்டி, இப்போ நீங்கள் ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அது என்னென்னா, அவங்க 4வதுன்னு சொன்ன அந்த பொருள், எந்த பொருள் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த பொருளை இப்போ அவங்க 2வது இடத்துக்கோ முதல் இடத்துக்கோ மூவ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்காம போன அந்த 5வது இடத்துல இருக்கிற அந்த பொருளை 8வது இடத்துக்கோ 9வது இடத்துக்கோ 10வது இடத்துக்கோ மூவ் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி மூவ் பண்ணீங்கன்னு கேட்குறப்ப, இல்லை அப்போ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், 4வது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 5வது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அப்போ நான் ஏதோ தெரியாத ஏதோ வேறு ஏதோ ஒரு மூடில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். நமக்கு ஒரு பொருள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், நம்ம மூளைக்கு இது நமக்கு கிடைக்கவே போகிறதில்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நம்ம மூளை என்ன பண்ணணும்னா, அந்த பொருளே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு அதுக்கு தெரியும். சின்ன வயசில் ஒரு கதை பிடிச்சிருப்போம். ஒரு நரி வந்து கிரேப்ஸை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். திராட்சை அதுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது புளிக்கும்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடும்ட்டு. அப்போ நம்ம அது விடாமுயற்சிக்காக அதை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சைக்காலஜிக்கல் திங் என்னென்னா, உண்மையாக அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அந்த நரி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த நரி மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது தான் சரியான செயல். அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு அதன் மூலியமாக துக்கம்ன்றது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்ய தேவையில்லை, உங்கள் மூளையே அதை செஞ்சிடும். ஒரு பொருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் மூளை அதை உங்களுக்கு பிடிக்காத விஷயமாக மாற்றிடும். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இதுதான் உங்களுக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப நல்ல விஷயம், என்கிட்ட இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டவும் ஆரம்பிச்சிடும். அப்போ தான் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு அதுக்கு தெரியும். அப்போ தான் உங்களால் நிறைய விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவாக செய்ய முடியும் அப்படின்றதும் அதுக்கு தெரியும். அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபோட்டோகிராஃபி பற்றி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்கள 2 குரூப்பாக பிரிச்சுடுறாங்க. 2 குரூப்கிட்டையும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் போயிட்டு நிறைய ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் தராங்க, 1 வாரம் 2 வாரம்.
ரெண்டு குரூப்பும் போய் நிறைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. முதல் குரூப் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு ஃபோட்டோவை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ரெண்டு ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம்னு ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இன்னொரு ஃபோட்டோவை நான் வந்து நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃப்ரேம் பண்ணி அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கேன்னு ரொம்ப யோசித்து அவங்க எல்லாரும் ஒரு ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்துட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. ரெண்டாவது குரூப் கிட்ட இதே விஷயத்த பண்ணுறாங்க, ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, ரெண்டு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் டைம் இருக்குது, ஏன்னா இதை நான் கொரியர் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபோட்டோவை திரும்ப எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, ரெண்டு குரூப்பையும். ரெண்டு குரூப்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு. முதல் குரூப், இதுதான் நம்ம ஃபோட்டோ, இதை நம்மளால் மாற்றிக்கவே முடியாது, இதுதான் நமக்கு கிடைச்சது, வேறு வழியே இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த குரூப், அவங்க லைஃப்பில் எடுத்த ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ அதுதான் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது குரூப், அந்த ரெண்டாவது ஃபோட்டோ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த குரூப், இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கலையோன்னு தோணுது, அப்போ நான் ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டேன், ஆனால் ஒருவேளை அந்த ரெண்டாவது ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, மாற்றிக்கலாமோ அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன், ரெண்டுத்தில் எதுன்னு எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது, ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு உங்களுக்கு, அதுதான் உங்களுக்கானது, இதுக்கப்புறம் மாற்றவே முடியாது அப்படின்ற சூழல் வந்துருச்சுன்னா, உங்கள் மூளை அதுதான் பெஸ்ட்னு உங்கள்கிட்ட சொல்லும், இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும், அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஒருவேளை நமக்கு கிடைக்காம போன ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மூளைக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு கிடைச்ச அந்த பொருள் நல்ல பொருளாக இருந்தாலும் பெஸ்ட்டான பொருளாக இருந்தாலும் சந்தோஷத்தை தர வேண்டிய பொருளாக இருந்தாலுமே சந்தோஷத்தை தராமல், உனக்கு கிடைக்காம போன பொருள் வாய்ப்பு இருக்குது அதை போய் தேடி புடி அப்படின்னு கிடைக்காத பொருள் மேலே ஒரு துக்கத்தை அட்டாச் பண்ணி, ஒரு வருத்தத்தை அட்டாச் பண்ணி, அதை பற்றியே யோசி அதையே நீ அடையணும்னு நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு உங்கள் மூளை சொல்ல ஆரம்பிக்கும். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லைஃப்பில் ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா இதுதான் பெஸ்ட், இதுதான் நமக்கு வேணும், வேறு பொருள் கிடைக்காது அப்படின்ற மனநிலைக்கு வாங்க. உங்களுக்கு கிடைக்காத பொருளை பற்றி ரொம்ப அதிகமாக யோசித்து ரொம்ப அதிகமாக இமேஜின் பண்ணிக்காதீங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் முதல்ல சொன்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை இன்னொரு லெவல் ஆஃப், அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் மறதி வியாதி இருக்கிறவங்க, ஒரு விஷயம் நடந்ததுன்னா 15 நிமிஷத்துலேயே மறந்துடுவாங்க, அப்படிப்பட்ட வியாதி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அதே 10 பொருளை காட்டுறாங்க, நீங்கள் ரேங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, 4-5 இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எடுங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களும் 4வது இடத்துல இருக்கிற பொருளை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த பொருள் உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அவங்கள்ட்ட திரும்ப போய் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்தது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, 4வது இடத்துல என்ன வச்சோம், 5வது இடத்துல என்ன வச்சோம், 4வது பொருள் நம்மளோட பொருள் தான் இப்போது, நம்ம அதை நம்மள்ட்ட ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதும் உங்களுக்கு ஞாபகம் இல்லவே இல்லை. அப்போவும் அவங்கள்ட்ட திரும்ப அதே எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாங்க, முதல்ல பண்ண மாதிரி. இப்போ ஆச்சரியப்படுற விதமாக என்ன நடக்குதுன்னா, அவங்களும் 4வது ரேட்டிங் கொடுத்ததை முதல் இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ மூவ் பண்ணுறாங்க, 5வது ரேட்டிங் கொடுத்ததை கடைசி இடத்துக்கோ அதுக்கு முன்னாடி இடத்துக்கோ மூவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதுதான் 4 நம்ம கொடுத்தோம், இதுதான் நம்ம 5 கொடுத்தோம், 4 தான் நமக்கு கிடச்சிது, 5 நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு மறந்துருச்சு. இருந்தாலும் அவங்க 4வது முன்னாடியும் 5வது பின்னாடியும் தள்ளுறாங்க, 4வது மூலியமாக சந்தோஷத்தை அடைகிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை கொடுக்குது. டான் கில்பர்ட்டுக்கும் இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை சந்தோஷம் அப்படின்றது நம்மளோட மெமரி கூட அட்டாச் ஆகலையோ அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், ரொம்ப பெரிய ஒரு ட்ராமா நடந்திருக்கலாம், இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கலாம், அந்த மெமரிக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் உண்மையாக தொடர்பு இல்லை அப்படின்றத இது காட்டுது, தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்றத இது காட்டுது, தொடர்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத காட்டுது. ஸோ என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ட்ராமா உங்கள் பாஸ்ட்டில் நடந்திருந்தாலும் இப்போ உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இல்லை என் லைஃப்பில் சந்தோஷமாகவே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களால் துக்கமாக இருக்க முடியும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எமோஷனை தரக்கூடிய அமிக்டலான்ற பகுதி வேறு, நம்மளோட மெமரிஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஹிப்போகாம்பஸ் அப்படின்ற பகுதி வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருந்தாலும் கனெக்ஷன் இல்லாமலையும் ரெண்டாலையும் வேலை செய்ய முடியுன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என் லைஃப்பில் பாஸ்ட்டில் ரொம்ப பெரிய ட்ராமா இருக்குது,
ஸோ இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை திரும்ப திரும்ப யோசிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ பழசில் என்ன நடந்திருந்தாலும் அதை இப்போ திரும்ப இமேஜினேஷன் பண்ணிக்காமல் திரும்ப அதை மைண்டில் சிமுலேட் பண்ணி ஓட விடாமல் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிற மாதிரி இந்த புத்தகத்தில், தி செட்டில் லாட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக் அப்படின்ற இந்த புத்தகத்தில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் சொன்னேன்னா இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பீட்டே அப்படின்ற ஒரு ட்ரம் பிளேயர் இருக்கார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேண்ட், ரொம்ப பெரிய பேண்ட் பீட்டில்ஸ். அந்த பீட்டில்ஸோட ஆரம்ப காலத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்க. அந்த அஞ்சு பேரில் ஒருத்தவர் தான் பீட்டே. ஒரு ரொம்ப பெரிய ட்ரம் பிளேயர், ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாரும் அவர் மேலேயே ஒரு கண்ணோடு இருப்பாங்க. பீட்டில்ஸோட ஒரு ப்ரோக்ராம் நடந்தால், ஒரு பேண்ட் நடந்ததுன்னா, இதை பார்க்குறப்ப மற்ற நாலு பேருக்கும் ரொம்ப பிடிக்கல. அதனால் பீட்டேவை அவங்களோட கேங்லேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. பீட்டே என்னை ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு காரணமும் சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இவருக்கே எல்லா அட்ராக்ஷனும் போகுது. நம்ம எல்லாருக்கும் சரிசமமான அட்ராக்ஷன் வேணும். நம்மளோட பேண்ட் முன்னேறதுக்கு இவர் ஒரு ஆள் இருந்தாருன்னா முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வெளியவும் அனுப்பிச்சிடுறாங்க ஒரு பெரிய காரணம் இல்லாமல். பீட்டே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்டோரியில் இருக்கிற மாதிரியோ இல்லை படத்தில் பார்க்குற மாதிரியோ ஒரு பெரிய பேண்டை உருவாக்கி பீட்டில்ஸை விட பெரிய ஆளெல்லாம் அவர் வரல. சாதாரண கிளப்பில், சாதாரண பாரில் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. ஒரு பொண்ணை பார்க்குறாரு, பிடிக்குது, கல்யாணம் பண்ணுறாரு, சில குழந்தைகளை பெற்றுக்கிறாரு. சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழவும் ஆரம்பிச்சிட்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பீட்டே கிட்ட கேட்குறாங்க, உங்கள் லைஃப்பில் எவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு பீட்டே என்ன பதில் சொன்னாருன்னா, பீட்டில்ஸை விட்டு நல்ல வேலை நான் வெளியே வந்துட்டேன். ஒருவேளை அங்கே இருந்திருந்தேன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட மனைவி குழந்தைகள் எனக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. இப்போ தான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது மேபி உங்களுக்கு ஒரு சென்ஸை கொடுக்கலாம். ஃபேமிலி தான் முக்கியம்னு அவர் சொல்கிறாரு, மனைவி குழந்தைகள் தான் முக்கியம்னு அவர் சொல்கிறாரு, கரெக்டு தானேன்னு மேபி உங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மை என்னென்னா, லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா என்னென்னா, அவர் பீட்டில்ஸில் இருந்திருந்தாலும் ஒரு குடும்பம் அவருக்கு அமைஞ்சிருக்கும், அதையும் அவர் நேசிச்சிருக்கதான் செய்வார். ஆனால் இப்போ அவரோட மூளை அவருக்கு என்ன சொல்லுதுன்னா, பீட்டில்ஸ் உனக்கு கட்டாயம் திரும்பி கிடைக்க போகிறதே கிடையாது. உனக்கு கிடைச்சது இந்த அழகான குடும்பம், இந்த ஒரு சின்ன நல்ல வாழ்க்கை. ஸோ நீ தேவையில்லாமல் கிடைக்காததை பற்றி இதுக்கப்புறம் வருத்தப்பட தேவையில்லை. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை பற்றி நீ சந்தோஷப்படாமே, இதில் நீ சந்தோஷப்பட்டால் தான், இந்த குடும்பத்தை பற்றி நீ சந்தோஷப்பட்டால் தான், இந்த குடும்பத்துக்குள்ளே வர சின்ன பிரச்சனைக்கு நீ வருத்தப்படுறப்ப இந்த சந்தோஷம் எனக்கு திரும்ப வேணும்னு அந்த சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண துடிப்பை அப்படின்னு அவரோட மூளை அந்த குடும்பத்து மேலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்குள்ளே வர பிரச்சனையை முக்கியமாகவும் காட்டுது. பீட்டில்ஸை சாதாரண விஷயம் தூக்கி போடு அப்படின்னு செய்யவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, சந்தோஷம் அப்படின்றது வெளியிலேருந்து வரல. வெளியில் இருக்கிற பொருட்கள் மூலியமாகவோ, வெளியில் இருக்கிற நடக்கிற நிகழ்வுகள் மூலியமாகவோ, நீங்கள் செய்கிற செயல் மூலியமாகவோ கிடைக்கிறதே கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணுமா வேணாமான்ற முடிவெடுக்கிறது உங்களோட மூளை தான். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ஆசைப்படுற ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ நடந்தால் கட்டாயம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. மூணாவது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடக்கவே கூடாது, இது நடந்துட்டால் என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்தாலும் உங்களால் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது. நாலாவது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று கிடைக்குது, ஆனால் அது நீங்கள் ஆசைப்படாத ஒரு விஷயந்தான், ஓரளவுக்கு சுமாரான விஷயந்தான், ஆனால் அதுதான் உங்களுக்கு கிடைச்சிது, வேறு எதுக்கும் வாய்ப்பே கிடையாது, இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா உங்கள் மூளை அதுக்கு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பெஸ்ட்னு உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னென்னா, உங்களுக்கு கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் திரும்பவும் கிடைக்குன்ற வாய்ப்பு இருக்கிறப்ப அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஏன்னா அதை நீங்கள் அடையணும்னு உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும். ஸோ இதன் மூலியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது போகும்னு நினைக்கிற மனப்பான்மை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்றது இன்னொரு பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். ஆனால் இதில் ஒரு கான்ட்ராடிக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, என்னோடய வேலையில் நான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நான் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஒரு வேலை கிடைக்கிறதுன்றது கஷ்டம், ஒரு வேலையில் மேலே போகிறதுன்றது கஷ்டம்தான். அது நமக்கு வழியை தான் கொடுக்கும், ஒரு பெயினை தான் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்காது அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும், எனக்கு வேலையே வேணாம், நான் சும்மாவே இருக்கேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லைன்னா பரவாயில்ல என் வேலை எனக்கு வேணும்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படணுமா? இதுக்கு ஆக்சுவலான பதில் என்னவாக இருக்கும்னா, உங்களோட விருப்பம்தான் இது. ஆனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே சந்தோஷமாக இருக்கணும், எங்கே வருத்தப்படணும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப கான்சியஸாக முடிவெடுக்கணும்.
இப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயத்துக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தேவைகளுக்கு நீங்கள் வருத்தப்படுறதுக்கு தயாராக இருக்கணும். மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்றதுல விக்டர் ஃப்ரங்கல் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் வருத்தமே படக்கூடாதுன்றது கிடையாது, அவன் வருத்தப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்தான் அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்கள் லைஃப்க்கு ஒரு மீனிங்கை தரக்கூடிய, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற சில விஷயத்தை தேர்ந்தெடுங்க, அதுக்காக வருத்தப்படுங்க. மற்ற விஷயத்துக்கு ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் போகணும், ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை நான் கொடுக்கணும், ஒரு பெரியாளாக வரணும் அப்படிப்பட்ட ஒரு மீனிங்கை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் கவலைப்படலாம், வருத்தப்படலாம், அது இன்னும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை விட்டுட்டு மற்ற விஷயத்துக்கெலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்கிட்ட 15-inch டிவி தானே இருக்குது, 65 இன்னும் வாங்கலையே அப்படின்னும், 2BHK தானே இருக்குது, 3BHK இன்னும் நான் வாங்கலையே, கார் இன்னும் வாங்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. எதுக்கு வருத்தப்படணுன்ற ஒரு சில விஷயத்தை தேர்ந்தெடுத்து வருத்தப்படுங்க. மற்ற விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இது எனக்கு போகும்ன்ற மனப்பான்மைக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ இல்லை சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ என்ன காரணம், அதை நீங்கள் தெளிவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.